டேய் நாங்க சொல்றத நீ கேட்கவே மாட்டே எனக்கு தெரியாது அந்த பொண்ணு இன்னைக்கு நீ போய் பார்க்கற அம்மா கமனும்மா எனக்கு தெரியும் நான் பாத்துக்கறேன் எப்பா பார்த்தாலும் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் பார்க்க போறேன்னு மச்சான் சந்தோஷத்தை பத்தி டைம் ஆச்சு வந்துருவான்ல இரிடா வருவான் லவ் பண்ண கூட இவ்வளவு வெயிட் பண்ண மாட்டான்டா ஏய் நீ இந்த ரெண்டு வருஷமா தான் இருக்கற அதுக்கு முன்னாடி உன என்னலாம் பண்ணதான்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் ஓ இப்போ அவலாம் வந்துட்டானா நான் அவள்தானாப்பா டேய் அவன பத்தி என்ன தெரியும் உனக்கு சின்ன வயசுல இருந்து அவங்க அப்பா அம்மா கூட பார்த்தது இல்ல அந்த பாசம் என்னன்னு கூட தெரியாது ஆனா நமக்கு எல்லாரும் இருந்தோம் அந்த அருமை தெரியல ஆனா அவன பார்த்தா தெரிஞ்சிக்கினே கஷ்டம் என்னன்னு உங்களா புரியாதுடா ஏய் சும்மா தான்டா சொன்னேன் ஏதோ வந்துட்டான் பாரு அவன் பகலவா என்னடா பாத்தியா என்ன பாத்தியா அதான்டா அம்மா சொல்லியிருந்தாங்களே அந்த பொண்ணு மீட் பண்ண போயிருக்கேன்னு சொன்னாங்க அங்கே தான் இருக்கேன் அவள்தான்டா சூப்பர்ரா பழசெல்லாம் மறந்துரு உனக்காக இல்லைனாலும் அப்பா அம்மாவுக்காக இதெல்லாம் நீ பண்ணி தான்டா ஆகணும் நீதானா ஏன்டா லேட்டா வந்த அதான் வந்துட்டேன்ல டேய் சீக்கிரம் வாடா வீட்டுக்கு டைம் ஆச்சு கோபனா டேய் எப்படா வாடா சாக்லேட் ஏன் கூட தான இந்த அதெல்லாம் அப்படிதான் வாடா ம் எனக்கு ஒரு சால்ட் வாங்கி தேவை அந்த பொண்ணுக்கு மட்டும் சால்ட் வாங்கி தரேன் சரி நேற்று எங்கே போயிருந்தேன் ஸ்டேட்டஸில் ஃபுல்லாக ட்ரெயின் விட்டுருந்தேன் ஆமாம் நானே கேட்கணும்னு நினச்சேன் யார் அந்த பையன் ஆமாம் அவரோட மாமா பையன் ஏன் நல்லா தானே இருக்கான் எனக்கு பிடிக்கல எடுத்துரு அதெல்லாம் முடியாது முடியாது சரி ஓகே பாய் எனக்கு வீட்டுக்கு டைம் ஆச்சு பாய் 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 ஏய் நான் சொல்ல எனக்கு போயினே இருக்கேன் எனக்கு அது கேட்காது உரா நான் பாட்டு சொல்ல இருக்கேன் அவன் பாட்டு போயினே இருக்காடா கோவப்படாதுடா வாடா போகலாம் அப்படி தாண்டா இருக்கும் லவ்லாம் டேய் புரா ஃபர்ஸ்ட் குரா டேய் குரா ஆமா உனக்கு எதுக்கு அவ்வளோ கோவம் வருது அது இல்லை பகலவா உனக்கு தெரியாதா எனக்கு சின்ன வயசுலேருந்து அப்பா அம்மா பாசெலாம் கிடச்சதே இல்லைடா இப்போ ஒரு பாசத்துக்காக ஏங்குறேன்டா அதுவும் கிடைக்கலண்ணா என்னால் தாங்க முடியாதுடா டேய் நான் ஒன்று சொல்லிட்டா இன்னைக்கு கஷ்டப்படுறேன் நாளைக்கு சந்தோஷமாக இருக்க போகிற அர்த்தம் என்னைக்கும் கஷ்டப்பட்டுக்கு மேலே செழிச்சு போகாதடா நான் இருக்கேன்டா இதுக்கு போய் கஷ்டப்பட்டுன்னு இருக்க குரா டேய் நான் இருக்கேன்டா குரா மூணு நாள் பேசவே இல்லைடா கால் பண்ணாலும் எடுக்கல மெசேஜுக்கும் ரிப்ளை பண்ணல என்ன சின்ன தெரிலடா ஏ மச்சான் ஏய் அதெல்லாம் விரா பார்த்துக்கலாம் வாடா வீட்டுக்கு போகலாம் ஜாலியா ஏய் வாடா ஏய் என்னடா டேய் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டியாடா ஏய் என்னன்னு சொல்கிறா டேய் தாமஸ் இறந்துட்டான்டா ஹலோ ஹலோ டேய் டேய் ஹலோ ஏய் என்னடா சொல்கிற டேய் ஆமாம் மச்சான் டேய் சீக்கிரம் வாடா டேய் அந்த பொண்ணு லவ் பண்ணல பகலவா. இப்போ நான் ஒரு விஷயம் பண்ண போறேன்டா. இது தப்பு தான், ஆனால் எனக்கு வேறு வழி தெரியலடா. நான் எதுவாக இருந்தாலும் உங்ககிட்ட தான்டா கேட்டு பண்ணுவேன், ஆனால் இதில் மட்டும் அப்படி இல்லைடா. என் வாழ்க்கையில் எல்லாமே நீயும் அவ்வளோ மட்டும்தான்டா. நீ இருப்ப மச்சான் லைஃப்லாம் என் கூட, ஆனால் அவன் அப்படி இல்லைடா. என்னை வேணான்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் கூட போயிட்டாடா. நான் அப்போவே முடிவு பண்ணிட்டேன் மச்சான், நான் இதுக்கப்புறம் வாழ்கிறதுல பிரயோஜனமே இல்லைடா. நான் உன்னை விட்டு போகிறேன் மச்சான், சாரிடா. ஹலோ ஹலோ, நான் ஷர்மி பேசுகிறேன். மீட் பண்ணுறதுக்கு வர சொல்லியிருந்தாங்க, நான் அங்கே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்துட்டீங்களா? வந்துட்டேன். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன். நீ சொல்றத ஏன் கேட்கணும்? உன்னால என் ஃப்ரெண்ட் இதெல்லாம் போதும். உன்னை எப்படி தெரியுமா லவ் பண்ண அவன், அவனுக்கு போய் துரோகம் பண்ணிட்டேன். என்னதான் செருப்பால் அடிக்கணும்? உன்னை போய் லவ் பண்ண சொன்ன பாரு. பேசிட்டியா? நீ விட்டா பேசிட்டே போற. அவள் அவ்வளோ தூரம் சொல்றா, உன் விஷயத்துக்கு பேசிக்கிட்டே இருக்க. இதே தான் அன்னைக்கு உன் ஃப்ரெண்டும் பண்ணா. முதல்ல என்ன சொல்ல வராங்க புரிஞ்சுக்கோ, ஓகேவா? உன் விஷயத்துக்கு பேசிக்கிட்டே இருக்காத. ஓகே மாயா, கால் பண்ணேன், அம்மா தான் எடுத்தாங்க. வீட்டில் ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன், நீ போய் கூட்டிகிட்டு வந்துடுறியா? போகணுமா? போ. வா மாயா, என்னாச்சு? ஏ கேட்டுட்டே இருக்கேன்ல, என்னாச்சு? என்ன ஆச்சு உனக்கு? என்னதான் ஆச்சு? சும்மா மூஞ்சி சோகமா வச்சுட்டு அழுதுட்டே இருந்தா போயிடுமா? என்னவோ சொல்றாங்க வீட்டில் லவ் கிவ்னு. அவனுக்காக இவங்களும் என்னால் விட முடியாது, இவங்களுக்காக என்னால் அவனையும் விட முடியாது. உன் ஃபோன் ஒரு 5 நிமிஷம் தாயே, நான் அவன்கிட்ட பேசிட்டு மட்டும் கொடுத்துட்றேன். எதுக்கு இந்த நேரத்தில்? ப்ளீஸ் ரி, 5 நிமிஷம் மட்டும் தாடி. சீக்கிரமாக பேசு. ஹலோ, யாரு? ஹலோ, நான் தான்டா பேசுகிறேன். இப்போ மட்டும் அதை கால் பண்ணேன். உன்னை பற்றி நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த 3 நாள் நான் மட்டும் தானே கஷ்டப்பட்டு இருந்தேன். நீ நல்லா ஜாலியாக தானே சுற்றினு இருக்க. நான் சொல்கிறது 1 நிமிஷம் கேள. நீ ஒன்றும் சொல்ல வேணாம், அதான் நான் எல்லாத்தையும் பார்த்தேனே. நீ இவ்வளோ சீ பார்ப்பேன் நான் கொஞ்சம் கூட நினச்சே பார்க்கல. அசிமா இல்லை உனக்கு? என்ன லவ் பண்ணிட்டு அவங்க கூட போய் சுற்றினு இருக்க, இதுக்கு தான் நீ என்னை இக்னோர் பண்ணியா? நம்ம கூட தான் சுற்றுறேன், நான் அவனை தான் லவ் பண்ணுறேன், உனக்கு என்ன? ஏ என்னாச்சு? என்னை கொஞ்ச நேரம் தனியாக விட ப்ளீஸ். Please try after some time. The subscriber you are calling is switched off. Please try after some time. நான் பேசினேன் தப்பு தான். நீ நினைச்சிட்டு இருக்க உன்னால தான் அவன் எழுந்துட்டான்னு, ஆனா நான் அன்னைக்குன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தைனால தான் எல்லாமே. இன்னைக்கு நீ எப்படி என்ன புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கோ, அன்னைக்கும் அவன் அதே தான் பண்ணான். நாளைக்கு என்ன சொன்ன அந்த ஒரு வார்த்தைனால தான் அந்த தண்டனை நான் இன்ன வரைக்கும் அனுபவிச்சிட்டு இருக்கேன். இதுதாங்க நம்ம ஒரு விஷயத்தை முழுசாக தெரிஞ்சுக்காமல் பேசுறதுனால இப்போ எங்கே வந்து நிற்கணும் பார்த்தீங்களா? அன்னைக்கு தாமஸ் மாயா கிட்ட அப்படி பேசினது தப்பு, மாயா அதுக்கு கோவப்பட்டு பேசினது தப்பு. இந்த உண்மை எதுவுமே தெரியாமல் இப்போ பகலவாக பேசினது ரொம்ப ரொம்ப தப்பு. நம்ம பேசும்போது யோசிச்சு பேசணுங்க, யோசிக்கிற எல்லாத்தையும் பேசிடக்கூடாது. இதுக்கப்புறமாவது முடிஞ்ச அளவுக்கு நம்ம வார்த்தையால் மற்றவங்களை கஷ்டப்படுத்தாமல் இருப்போம். இதை இப்போ ஏன் நான் சொல்கிறேன்னா, ஒருத்தவங்களை அடித்து துன்புறுத்தி வர வழியை விட வார்த்தையால் சொல்லி கஷ்டப்படுத்துகிற வழிக்கு தான் ரணம் அதிகம்.